புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசை பாரதிய ஜனதா சூது சூழ்ச்சியால் திட்டமிட்ட சதியால் கவிழ்த்திருக்கிறது. இந்த ஆட்சி கவிழ்ப்பு மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது. ஒட்டுமொத்த தேசத்திற்கே இது பெரும் தீங்கை விளைவிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்குமேயானால் அதை கூட எங்களால் கவிழ்த்துவிட முடியும் என்று எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் ஒரு ஒத்திகையாகத்தான் இதை நடத்தி காட்டியிருக்கிறது என்று எண்ணக்கூடிய வகையில் பாரதிய ஜனதாவின் செயற்பாடு அமைந்திருக்கிறது. அது தமிழகத்தில் எடுபடாது என்றாலும் கூட இது ஒரு ஒத்திகையாகவே பிஜேபி செய்து காட்டியிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே இதை சுட்டிக்காட்டவும் எச்சரிக்கையாக உணர்த்தவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழைகிறது. அந்த அடிப்படையில் புதுச்சேரியில் நடந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து நாளை எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்ட ஊழியர் நலச்சங்கங்களின் பேரமைப்பு போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர் அடிப்படையில் பதவி அடிப்படையிலான அட்டவணையில் 2/7/1997 வரையிலான நிரப்பப்படாத காலி இடங்களை துறைவாரியாக அறிவிக்க வேண்டும், பின்னடைவு காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும், அரசு அதை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இப்போ என்ன பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரியல. தேர்தல் நேரம் என்பதால் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 10 ஆண்டு காலமாக அதிமுக அரசு செய்திருக்கிற சாதனைகளை மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். அது சாதனையா அல்லது மக்களுக்கு சோதனையா என்பதை வருகிற தேர்தலில் கட்டாயம் மக்கள் உணர்த்துவார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் முழு கட்டுப்பாட்டுக்குள் இந்த அரசு போய்விட்டது. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு எடப்பாடி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பினாமி அரசாக அல்லது பொம்மலாட்ட அரசாகத்தான் இயங்கி வந்திருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். ஒவ்வொரு கட்சியாக அதிகாரபூர்வமாக அழைப்பார்கள். அப்படி அழைப்பு வரும்போது நாங்கள் உரிய முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்துவோம். நல்ல ஆட்சின்னா தங்களை தாங்களே அவர்கள் பாராட்டிக் கொள்கிற ஒரு முயற்சி. நல்ல ஆட்சி தந்தார்களா, நல்ல ஆளுமைக்கான குறியீடா என்பதை சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் தீர்ப்பளிப்பார்கள், சான்று அளிப்பார்கள். எங்களுக்கான தொகுதி அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அந்த தொகுதிகளுக்கு மட்டும் விருப்ப மனுக்களை பெறுவோம். அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய கனவு நனவாகாது. அவர் சந்திக்கட்டும், சொல்வதை சொல்லட்டும், அதன் பிறகு கருத்து கேளுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டோக்கியோ 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.